தரணி புகழ், தஞ்சையை ஆண்ட தமிழ் மன்னன் ராஜராஜ சோழன் தனது 30 ஆண்டு ஆட்சி காலத்தில் சோழமாடல் ஆட்சியை உலகெங்கும் பரப்பினார். நம் காலத்து ராஜராஜ சோழன் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுக்கவும் பேச செய்திருக்கின்றார்கள். ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பெற்று சான்றோன் ஆக்கினார். எங்கள் மாண்புமிகு தளபதி அவர்கள் சின்னவரை பெற்று சான்றோன் ஆக்கியிருக்கிறார். ராஜராஜனும் ராஜேந்திரனும் ஆண்ட காலம் தமிழ் வரலாற்றில் பொற்காலம் என்பார்கள். மாண்புமிகு தளபதி அவர்களும் மாண்புமிகு சின்னவரும் ஆளும் இக்காலம் இந்திய வரலாற்றில் இடம்பெறும் என்ற உறுதியோடு தமிழகத்தின் இளைஞர் நலனை காக்க துடிப்புமிக்க இளைஞர் இவர் 3ஆம் கலைஞர் மக்களின் புதல்வர். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கோவை மாவட்ட மக்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று சிறுவாணி தண்ணீரும் கோவை மக்களுடைய உழைப்பும் கோவைக்கு கிடைத்த பெருமையாகும். இந்த பெருமை மிக்க தமிழகத்தினுடைய 2ஆம் தலைநகராக திகழக்கூடிய கோவைக்கு வருகை தந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய நல்ல ஆசையோடு 25,000 பயனாளிகளுக்கு ஒரே அரங்கத்திலே அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை தங்களுடைய திருக்கரங்களால் வழங்க வருகை தந்தமைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே பணிவன்போடு சமர்ப்பித்து 10 சட்டமன்ற தொகுதிகளும் எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற வித்தியாசம் பார்க்காமல் 234 தொகுதிகளும் தன்னுடைய தொகுதியாக நினைத்து மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்குமான நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றார்கள். முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் தமிழகம் எங்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று அரசினுடைய நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டையும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகின்றிருக்கின்ற நம்முடைய கோவை மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்து கடந்த ஆண்டுகளில் கோவை வளர்ச்சி பெற்றதை விட இந்த 5 ஆண்டுகளில் 2 மடங்கு வளர்ச்சி பெறும், அது மாண்புமிகு தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் வளர்ச்சி பெறும் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்து ஒரு உறுதியை இந்த மேடையிலே உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். இங்கே கோவை மாவட்டத்திற்குட்பட்ட குறிப்பாக 500 பகுதிகளில் தொழில் பூங்கா அமைப்பதற்கு சில அரசியல் இயக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களிடத்திலே தவறான பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக மாண்புமிகு தளபதியுடைய அரசு இது மக்களுக்கான அரசு, மக்கள் விரும்புகின்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசு. எனவே அங்க இருக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுடைய விளைநிலங்களை யாரையும் கட்டாயப்படுத்தி அரசு எடுக்காது. விரும்புகின்ற விவசாய பெருமக்கள் மட்டுமே தங்களுடைய நிலங்களை கொடுக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளுடைய அந்த நிலங்கள் அங்க இருக்கக்கூடிய கம்பெனி நிலங்களை மட்டுமே அரசு எடுத்து புதிய தொழில் பூங்கா அமைக்கும் என்ற உறுதியை இந்த விழாவின் வாயிலாக விவசாய பெருமக்களுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் பணிவன்போடு சமர்ப்பித்து இது எல்லோருக்கும் எல்லாமான அரசு, இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக இங்கு வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக 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 என்று அன்போடு வரவேற்று நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.